எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பிரைம் சூப்பர் மார்க்கெட். எங்கள் வீட்டிலேருந்து கீழே இறங்கி ஒரு ரோடு கிராஸ் பண்ணால் போதும் இந்த கடைக்கு வந்துடலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே நம்ம இந்த ஒரு கடையிலேயே வாங்கிடலாம். பிரைம் சூப்பர் மார்க்கெட் சிங்கப்பூரில் நிறைய இடத்துல இருக்குது. இது ஜுராங் வெஸ்ட்டில் உள்ள ஒரு கடை. இந்த கடைக்கு வர வழியிலேயே வெளியில் சப்வே இருக்குது, அப்புறம் லெகோ டீ ஷாப் இருக்குது, அப்புறம் ரெண்டு தமிழவங்களோட கடை இருக்குது, சாப்பாட்டு கடை, அப்புறம் ஒரு நார்த் இந்தியன் கடையும் இருக்குது. இங்கே பிரைமுக்குள்ளே என்ட்ரான உடனேயே நம்ம சிங்கப்பூர் தமிழங்க ஒருத்தங்க பூக்கடை வச்சுருக்காங்க. இதில் பூ மாலை எல்லாமும் கிடைக்கும். எங்கள் வீடு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இது. இதில் எல்லா ஜாமானுமே கிடைக்கும். இப்படியும் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை இந்த கடைக்கு வந்துடுவேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குவோம்னு நினச்சி வரும்போது வேறு ஏதாவது தேவைப்படும். அதனால் எப்படியும் நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த கடையில் மீன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில் உள்ளதை விட. திருக்க மீன் எப்போது வாங்கினா நான் இந்த பிரைமில் மட்டும்தான் வாங்குவேன், வேறு எந்த கடையிலுமே வாங்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், மார்க்கெட்லலாம் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இங்கே பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி ரெண்டுமே கிடைக்கும். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த கடையில். மீன் எல்லாம் வெட் மார்க்கெட்டில் வாங்குறது. கோழி வந்து எப்போவுமே நான் இந்த பிரைமில் தான் வாங்குவேன், மோஸ்ட்லி இங்கே தான் வாங்குவேன். அதோட இங்கே அந்த கோழி கட் பண்ணுற ஒருத்தர் இருக்கார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்ல டைப். அவர் நமக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாரு, எத்தனை பீசஸ் வேணும் அந்த மாதிரிலாம். நான் எப்போவும் இந்த கேனில் அடைச்சி விற்கிற எந்த ஒரு இதுவும் வாங்க மாட்டேன். அன்றைக்கி அந்த கேம்பலோட க்ரீம் மஷ்ரூம் க்ரீம் வாங்கி வெஜிடபிள் சூப் வச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதோட இங்கே இந்த ஹெல்த்தியர் சாய் சிம்பிள் போட்ட எதுவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம இந்த கேன் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஆனால் இங்கே உள்ளவங்க இந்த சைனீஸ் எல்லாம் இந்த கேனில் உள்ளது தான் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கடையிலையுமே அடிக்கடி நிறையா ஆஃபர்லாம் போடுவாங்க. பால் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும் மற்ற கடையை விட. இந்த ஒரு சோயா மில்க் என் பொண்ணுக்காக வாங்குறது. தினமும் 200 ml ஆகுது நான் கொடுத்துருவேன். ஏன்னா தினம் ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து அவங்க சாப்பாட்டில் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியாது. அதனால் ஃப்ரோசனில் உள்ளதும் எதுவும் நான் அதிகமாக வாங்குறதில்ல. இந்த ஃப்ரீஸ் பேக்குங்கிற இந்த ஒரு சிக்கன் நக்கெட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பேக்கில் 1 kg இருக்கும் இந்த நக்கெட்ஸ். எப்போது ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஏர் ஃப்ரையரில் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆயிலையும் பொரிக்கலாம், அதை விட இது ஏர் ஃப்ரையரில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஃப்ரோசனில் உள்ளதில் பச்சை பட்டாணியும் அப்புறம் இந்த மிக்சடு வெஜிடபிள்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஒரு பேக்கும் எப்போது வாங்கி வச்சுப்பேன், எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் மட்டும் கடைக்கு போகிறப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்க மாட்டேன். என் பையன் கூட வந்தால் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் எடுத்துருவான். இந்த ஒரு ஹெல்த்தியர் சாய்ஸ் போட்ட டோஃபு தான் நான் இங்கே வந்தால் வாங்குறது. இது நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த ஏரியா ரொம்பவே கன்வீனியண்ட்டான ஒரு ஏரியா. ஏன்னா எல்லாமே எல்லா ஷாப்புமே இங்கே எங்களுக்கு பக்கத்திலே இருக்குது. இங்கேயே மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி, அப்புறம் ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டிலேருந்து சும்மா இறங்கி கீழே நடந்து வந்தாலே போதும். காய்கறி எல்லாம் இங்கே அதிகமாக வாங்குறதில்ல. எப்போது அவசரத்துக்கு தேவைப்பட்ட மட்டும் வாங்குறது தான். மற்றபடி வெட் மார்க்கெட்டு தான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒரே விலையாக தான் இருக்கும். அதனால் இங்கேயும் வாங்கிக்கிறது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.